ஹே ஹாய் கைஸ், நாம இன்னைக்கு பார்க்க போற படம் பயங்கர த்ரில்லிங்கான ஒரு ஐரிஷ் ஹாரர் த்ரில்லர் மூவி. இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, ஒரு ஸ்கூல் படிக்கிற பொண்ணு ஒரு நாள் ரொம்ப லேட்டா எந்திரிச்சிடுறா. பாட்டி கிட்ட எழுந்த உடனே, பாட்டி என்ன டிராப் பண்ண முடியுமான்னு அந்த பாட்டிக்கு கால் முடியல. சரி, என்ன அம்மாவை போய் கேக்குறா. அம்மா டிராப் பண்றதுக்காக வராங்க. பொண்ணை டிராப் பண்றதுக்காக வந்த அம்மா கார் மட்டும் தான் நிக்குது. ஈவினிங் அவ ஸ்கூல் வீட்டு வரும்போது அவங்க காணா போயிடுறாங்க. காணா போனவங்க திடீர்னு ஒரு நாள் கிடைக்கிறாங்க. திடீர்னு வீட்டுக்கு வந்த அம்மா நடவடிக்கையில சில மாற்றங்கள் வித்தியாசமா நடந்துக்கிறாங்க. அதை பார்த்து பொண்ணுக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு காட்டுக்குள்ள ஒரு வயசான பாட்டி ஒரு கை குழந்தைய தள்ளிக்கிட்டு போறாங்க. பக்கத்துல தன்னோட பொண்ணு நின்னுட்டு இருக்காங்க. வேண்டாமா வேண்டாமான்னு அவங்க சொல்ல சொல்ல கேட்காம காட்டுக்கு நடுவுல ஒரு வளையத்தை வச்சு அந்த வளையத்துல நெருப்பு மூட்டி குழந்தைய அது நடுவுல உட்கார வச்சிருக்காங்க. அந்த குழந்தை அந்த நெருப்புல தக தகன்னு எரியுது. குழந்தை எரியறத பாத்துட்டு கண் கலங்கி நிக்கிறாங்க அந்த பாட்டிமா. கொஞ்ச நேரத்துல காட்டுக்குள்ள இருந்து இன்னொரு குழந்தைய வீட்டுக்கு எடுத்துட்டு போறாங்க. இது என்ன மாதிரியான சடங்கு, எதுவுமே ஒண்ணுமே புரியல. கட் பண்ணி ஒரு 15 வருஷத்துக்கு அப்புறம் அந்த பொண்ணு பெரிய பொண்ணா வளர்ந்து நிக்கிற அவ ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கு. திடீர்னு லேட்டா எழுந்த பாட்டி, என்ன பாட்டி என்ன எழுப்ப மாட்டீங்களா, இப்ப பஸ்ஸையும் மிஸ் பண்ணிட்டேன், கொஞ்சம் டிராப் பண்ண முடியுமான்னு பாட்டியை பார்த்து கேட்க. இங்க பாருமா, ஆல்ரெடி எனக்கு கால் வலிக்கு மருந்து போட்டுட்டு இருக்கேன், சுத்தமா என்னோட காலை அசைக்க முடியாது, எங்க நான் கார் ஓட்டுறது, வேணும்னா உங்க அம்மாவை போய் கேளு அப்படின்னு சொல்ல, இவ பயந்துகிட்டே தன்னோட அம்மா ரூமுக்கு போய் எட்டி பாக்குறா. அவங்க அம்மா அங்க தூங்கிட்டு இருக்காங்க. தூங்கிட்டு இருக்க அம்மாவை எழுப்பி, அம்மா எனக்கு ஸ்கூலுக்கு லேட் ஆச்சு, லேட்டா எழுந்திரிச்சிட்டேன், எனக்கு கொஞ்சம் டிராப் பண்ண முடியுமான்னு கேட்க. சரி, நானும் இன்னைக்கு ஆபீஸ் போல டிராப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை கூட்டிட்டு அவங்க அம்மா டிராப் பண்ண போறாங்க. போகும்போது சரியா பேசல, உம்மனே போயிட்டு இருக்காங்க. அம்மா வீட்டுக்கு கொஞ்சம் கிராசரிஸ் வாங்கணும், நட்ஸ் வாங்கணும், அது வாங்கணும், இது வாங்கணும் முடியாது. அந்த பொண்ணுக்கு டான்ஸ் ஆடவே தெரியல,
இருந்தாலும் அவங்க அம்மா வந்து சந்தோஷத்துல அவ ரொம்ப ஹாப்பியா அவங்க கூட டான்ஸ் ஆடிட்டு இருக்கா. அன்னைக்கு நைட் டின்னர் சமைச்சு வச்சிருக்காங்க. இதை பார்த்து அவங்க பாட்டி அந்த டின்னரை கீழே கொட்டிடுறாங்க. காரிமா கை தவறி கீழே விழுந்துருச்சுன்னு சொன்னவங்க சரி சாப்பாட்டுக்கு என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்க அதே சமயத்துல சிப்ஸும் அவங்க அம்மா கொஞ்சம் மெடிசனும் வாங்கிட்டு வராரு. அதை அன்னைக்கு அவங்க டின்னரா சாப்பிட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கும் போது இவன் மட்டும் சாப்பிடவே இல்ல. அதாவது அவங்க அம்மா சாப்பிடல. இன்னும் கோவத்துல இருக்க நான் தெரியாம தள்ளி விட்டுட்டேன் பாட்டி சொல்ல சரின்னு இருக்கிற சிப்ஸ் அவங்க அம்மா ரொம்ப கோவத்தோட சாப்பிடுவா. அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல இது ஒரு அப்ளிகேஷன்ல அவங்க சைன் கேக்குறாங்க. சைனும் கரெக்டா போடுறா. அதுக்கப்புறம் அவங்க அம்மா ரூம்ல இருந்து ஏதோ சத்தம் வர அன்னைக்கு நைட்டு இந்த பொண்ணு என்ன பண்றா மெதுவா எழுந்து அவங்க அம்மா ரூம் நோக்கி பாக்குறா. அவங்க பாத்ரூம்குள்ள என்னோட முழு கையையும் அவங்க வாய்க்குள்ள விட்டு பாந்தி எடுத்துட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. அதாவது அவங்க சாப்பிட்ட சிப்ஸ் அவங்களுக்கு ஒத்துக்கல. என்ன இவங்க வியாடா நடந்துக்கிறாங்கன்னு இந்த பொண்ணு பார்த்தும் பாக்காமையும் பெட்ல போய் படுத்துக்கிறா. ஆனா இந்த பொண்ணு பார்த்தாங்கறத அவங்க அம்மா நல்லா நோட் பண்ணிட்டு பாத்ரூம்ல வாந்தி எடுத்ததை நீ பாத்தியா அப்படின்ட்டு வந்து கேட்க வாயவே திறக்காம கண்ணை மூடிக்கிட்டு அப்படியே படுத்துருக்கா. அந்த அளவுக்கு இவளுக்குள்ள ஒரு பயம். அவங்க அம்மாவோ நீ பார்த்ததானே நீங்க பார்த்ததான் அப்படின்னு காஞ்சனால வர மாதிரி கேட்டுட்டு அவ பாட்டுல போயிடுற. அடுத்த சீன்ல அவங்க மிஸ் அவங்க அம்மா எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்களா ஹெல்த் நல்லா இருக்கா அப்படின்னு கேட்க எங்க அம்மா சூப்பரா இருக்காங்க அவங்க ஹெல்த்துக்கு ஒண்ணுமே இல்ல அப்படின்னு சொல்லிடுறா. அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல வீட்டுல காட்டுறாங்க. அம்மா ஏதோ டேப்லெட்ஸ் எல்லாம் நசுக்கி அதை ஒரு ஜூஸ்ல மிக்ஸ் பண்ணி அண்ணோட பிரதருக்கு அதை கொடுத்துட்டு போற. கொடுத்துட்டு நான் ஒரு வாக்கிங் போறேன்னு சொல்லிட்டு வெளியில கிளம்பிடுறா. அதே சமயத்துல நம்ம ஹீரோயின் நடந்து வர எனி டைம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் புல்லிங் பண்ணுவாங்களே அதே மாதிரி புல்லிங் பண்ணிட்டு இருக்காங்க. அவளை ஒரு சின்ன கேஸ் வச்சு அவங்க முகத்தை கொளுத்த போற சமயத்துல அவங்க அம்மா அந்த இடத்துக்கு வந்து எந்தெந்த பசங்க புல்லிங் பண்ணாங்களோ அவங்கள எல்லாம் அடிச்சு போட்டுறாங்க. அதை பார்த்துட்டு அந்த பசங்க ஓடி போயிடுறாங்க. இவளுக்கு சமக்கும் அட்லீஸ்ட் பசங்க என் கூட புல்லிங்காவது பண்றாங்க பேசுறதுக்கு தான் ஆள் இல்ல உங்கள்ட்ட இப்படி நடந்துகிட்டது ரொம்ப தப்புமா நீங்க இப்படி எல்லாம் நடந்துக்க மாட்டீங்களே அப்படின்னு ரொம்ப கோச்சுக்கிறா. எந்த அளவுக்கு இந்த பொண்ணு மனசுல ஒரு தனிமையும் ஏக்கத்தையும் அனுபவிச்சிருப்பா இல்லையா. அடுத்த சீன்ல இவங்க அம்மா ஒரு ஆத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. ஆத்துக்கு கூட்டிட்டு போனவங்க அவங்க பாட்டுல இவகிட்ட எதுவுமே சொல்லாம ஆத்துக்குள்ள இறங்கி நான் குளிக்க போறேன் அப்படிங்கிறாங்க. அம்மா அது ரொம்ப ஆழமானது அங்க இறங்காதீங்கன்னு அவ சொல்ல சொல்ல கேட்காம அவங்க அம்மா அந்த ஆத்துக்குள்ள இறங்கி குளிச்சவங்க திடீர்னு முழுகி போயிடுறாங்க. அதை பார்த்தவ கரையில ஜாக்கெட் எல்லாம் அவுத்து வச்சுட்டு கடகடன்னு அவங்க அம்மாவை காப்பாத்துறேன்ட்டு இறங்குவா. இறங்குனவளுக்கு திடீர்னு தண்ணிக்குள்ள முழுகிடுறா. முழுகினதுக்கு அப்புறம் தான் உள்ள வேற ஒரு உருவம் இருக்கிறத பாத்துட்டு ஐயோ அம்மாட்ட அந்த ஆத்தை விட்டு வெளியில கரையேறி கரையேறினவளுக்கு ஒரே டவுட் நம்ம அம்மா தானே முழுகினா வேற ஒரு உருவத்தை பார்த்தோமே என்னாச்சு ஏதாச்சுன்னு அவளுக்கு ஒண்ணுமே புரியல. அதோட அவங்க அம்மாவும் மேல ஏறிடுறா. ரெண்டு பேரும் சேர்ந்து வீட்டை நோக்கி நடக்கிறாங்க. வீட்டுக்கு போயிருப்பாங்க. வாசல்லே பார்த்தா அவங்க பாட்டி வெளியில இருந்து கத்திட்டு இருக்கு. என்னாச்சு பாட்டிக்கு அப்படின்னு பாத்துக்கிட்டே வீட்டை நோக்கி நடந்த திடீர்னு அதிர்ச்சி ஆயிரு. கீழே பார்த்தா தன்னோட மாமா வாயில நுரத்தல் மாதிரி பயங்கர சீரியஸா இருக்காரு. அம்மா ஏதோ ஜூஸ்ல மாத்திரையில நசுக்கி கொடுத்தா இல்லைங்களா அதனால வந்த விளைவு. எப்படியோ ஆம்புலன்ஸ் வர அவங்க மாமாவை இருக்கிற கொஞ்ச நெஞ்ச உயிரையும் காப்பாத்துறதுக்கு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிடுறாங்க. பயங்கர சீரியஸான நிலைமைக்கு போய் கோமால இருக்காரு அவரு. ஹாஸ்பிட்டல்ல பாட்டி தன்னோட பையனை பாத்துக்கிறாங்க. வீட்டுல அம்மாவும் பொண்ணும் தனியா இருக்காங்க. அந்த சமயத்துல வீட்டுக்கு வந்த அம்மா பயங்கர விகாரமா நடந்துக்கிறான். ஹாஸ்பிட்டல்ல தன்னோட பிரதர் அட்மிட் ஆயிருக்கான். அதை நினைச்சு அவங்களுக்கு கவலை கிடையாது. பாட்டை போட்டுட்டு வெறி பிடிச்ச மாதிரி பயங்கரமான டான்ஸ் ஆடுற டான்ஸ் ஆடினா மட்டும் பத்தாது கையை எடுத்து தரையிலே போட்டு அடிக்கிறது விகாரமான விஷயங்கள்லாம் பண்றது இப்படியே பண்ண பண்ண இவ்வளவு பிடிச்சி டான்ஸ் ஆட ட்ரை பண்ண என்னமா அவங்களுக்கு ஒன்னும் புரியலையா. வீட்டுல எல்லாரும் சோகமா இருக்க சமயத்துல இப்படி டான்ஸ் ஆடுறீங்களேன்ட்டு அவ ஒரு ஓரமா போய் உட்காந்துருவா பயந்துகிட்டு. அப்ப இவ ஆடின ஆட்டத்துல இவ காலே முறிஞ்சு போயிடும் இருந்தாலும் ஆடுறா பாருங்க அப்படி ஆடுவா. ஒரு கட்டத்துல முறிஞ்ச காலோட இவள துரத்திட்டு வந்து பயங்கரமான டார்ச்சர் கொடுப்பா. அதை பாத்துட்டு இவ ரூம்ல போயிட்டு கதவை சாத்திக்கிட்டு உள்ள உட்காந்துக்கிறா. இது தன்னோட அம்மா தானா அப்படிங்கிற ஒரு சந்தேகமே அவளுக்கு வந்துருது. அடுத்த சீன்ல ஸ்கூல்ல ஒரு முக்கியமான சடங்க பத்தி அவங்க பேசுறாங்க. ஒரு குறிப்பிட்ட நாள்ல கெட்ட ஆவிகள்ல ஒண்ணு கெட்ட ஆவிகள் உலகத்திலிருந்து நம்ம நல்ல உலகத்துக்கு வரும். அதே மாதிரி இந்த உலகத்துல இருக்க நல்ல ஆத்மாவை அந்த கெட்ட ஆவி எடுத்துக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சடங்க பத்தி பேசுறாங்க. அந்த சடங்கோட பேரு சம்ஹைன் அப்படின்னு சொல்றாங்க. அவ ஸ்கூல்ல ஒவ்வொரு விஷயத்தையும் பாத்துக்கிட்டே இருக்கா. அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல அகைன் இவ்ளோ புல்லிங் பண்ற மாதிரி புல்லிங் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல ஒரு பொண்ணு மட்டும் இவளுக்கு சப்போர்ட்டிவா பேசுறா. என்னடி எங்க கூட சுத்திக்கிட்டு இருந்துட்டு திடீர்னு அவளுக்கு சப்போர்ட்டிவா பேசுற ஒரு சூனியக்கார குடும்பம். குடும்பமே இந்த ஊருக்குள்ள இருக்க கூடாது. அந்த குடும்பத்தை பத்தி ஒண்ணும் தெரியாதுன்னு மத்த பொண்ணுங்க இவகிட்ட பேசுன அந்த பொண்ணு கிட்ட சண்டைக்கு வர அதெல்லாம் ஒண்ணு கிடையாது அவ ரொம்ப நல்லவ அவங்க அம்மா நடந்துகிட்டது பாத்தியா நம்ம எத்தனையோ தடவை அவளை டார்ச்சர் பண்ணியும் அவ நம்மள எதிர்த்தே ஒன்னும் பண்ணதில்ல ரொம்ப நல்ல பொண்ணு அவ அவங்க ஃபேமிலி பண்ணதுக்கு இவ என்ன பண்ணுவா இவ கூட ஃப்ரெண்டா இருக்கிறதுல எந்த தப்பு இல்லைன்னு ஒரு பொண்ணு மட்டும் இவ கூட நெருங்கி பழக ஆரம்பிப்பா. ஹாஸ்பிட்டல்ல அவங்க பாட்டி நடக்கிறதெல்லாம் ஏதோ வினோதமா இருக்கு அப்படின்ட்டு ஆல்ரெடி ஒரு இலைகளால ஒரு பால் மாதிரி பண்ணுவாங்க இல்லையா அது மாதிரி பண்ணி ரூம்ல கொளுத்திட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல ஒரு லேடி வந்து பாருங்க ரூம்ல எல்லாம் ஸ்மோக் பண்ண கூடாதுன்னு சொல்ல அடிச்சு போடி அப்படின்னு அந்த லேடிய துரத்தி விட்டுறாங்க. அதுல இருந்து என்ன தெரியுது பாட்டி பயங்கர ரகடான பாட்டி இந்த வயசுல எவ்வளவு கெத்தா ஃபேஸ் பண்றாங்க பாத்தீங்களா. இப்போதைக்கு இந்த பாட்டி மட்டும்தான் இந்த வீட்டோட பெரிய தூண். ஏன்னா அவ ஸ்கூல் படிக்கிற பொண்ணு ஹீரோயின். தன்னோட பையன் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்கான். பொண்ணு வீட்டுக்கு வந்தவ தன்னோட பொண்ணானே தெரியல. இருந்தாலும் இந்த பாட்டி சில பயங்கர தைரியத்தோட தில்லா இருப்பாங்க. தன்னோட பையனுக்கு அந்த பாதுகாப்பு புகையை போட்டுட்டு அடுத்த சீன் வீட்டுல இருக்க மாதிரி காட்டுறாங்க. வீட்டுக்கு நம்ம ஹீரோயின் தன்னோட புது கேர்ள்
ஃப்ரெண்ட் சூசனை கூட்டிட்டு வராங்க. வீட்டுக்கு வந்த உடனே தன்னோட பாட்டி கிட்ட, இங்க பாருங்க இவ என்னோட புது ஃப்ரெண்டு சூசன், இவ இன்னைக்கு நைட் நம்ம வீட்டுல டின்னர் சாப்பிட போறா அப்படின்னு சொன்னோன்னு, எதுவுமே கேட்காம செஞ்சிருவியா, உன்கிட்ட நான் தனியா பேசணும் அப்படின்னு சொல்ல, சூசன் அவ கிச்சனை நோக்கி போயிடுறா. கிச்சன்ல இருக்க பொருட்கள் எல்லாம் ஒண்ணு ஒண்ணா பாத்துட்டு இருக்கும் போது, இந்த பக்கத்துல இங்க பாரு ஒரு பெரிய சடங்கு நம்ம வீட்டுல இருக்கு, சூசனை நம்ம தங்க வைக்க முடியாது அப்படின்னு இவ இந்த பக்கம் பேசிட்டு இருக்கு. அதுக்கு ஹீரோ, என்ன பாக்குறதுக்கு கூட பழகறதுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட கிடையாது, முதல் முறையா ஒரு பொண்ணை நான் வீட்டு கூட்டிட்டு வந்திருக்கேன், இப்படி மூஞ்சல் அடிச்ச மாதிரி சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது இந்த கிச்சனை காட்டுறாங்க. அப்போ சூசன் என்ன பண்ண, ஹீரோயினோட பழைய போட்டோக்கள்லாம் எடுத்து பாத்துட்டு இருக்கா. டைனிங் டேபிள்ல உட்காந்துட்டு இருக்கும் போது அவளுக்கு பின்னாடி யாரோ நடந்து வர மாதிரி இருக்கு. சூசன் டேபிள்ல உட்காந்துட்டு இருப்பா இல்லைங்களா, அந்த இடத்துல தண்ணியா சொட்டுது. திரும்பி பார்த்தவ அதே இடத்துல இருந்து ஓடி போயிடுறான். ஏன்னா சூசனோட அம்மா இந்த சம்ஹன் சடங்கு இருக்கு இல்லையா, அந்த நாள்ல ஆத்துல முழுகி இறந்து போயிருப்பா. அவளோட உருவம் இவங்க வீட்டுல இருக்கிறத பாத்துட்டு அலறி அடிச்சுக்கிட்டு சொல்லாம கொல்லாம ஓடி போயிடுறா. ஹீரோயினுக்கோ ஒரே கில்டி கான்சியஸ், பாட்டி அவளை வீட்டுல தங்க வேணாம் அப்படின்னு சொன்னதை கேட்டுட்டு தான் ஓடிட்டாலோ அப்படின்ட்டு இப்ப சந்தோஷமா உங்களுக்கு அந்த ஒரு ஃப்ரெண்டும் ஓடிட்டா. பாக்கலாம் இன்னைக்கு நைட் என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோவத்தோட இருக்கா. ஒன்னும் இல்லமா, சம்ஹன் ஒரு சடங்கு இருக்கு, அன்னைக்கு என்ன ஆகும்னா கெட்ட ஆத்மா ஒண்ணு நல்ல ஆத்மாவை எடுத்துக்கிட்டு நம்ம உலகத்துக்கு வரும், அதை நம்ம திரும்ப அனுப்பணும்னா அந்த உருவத்தை நம்ம நெருப்புகள் மூட்டி கொளுத்தணும், அதுல கருகி அது எரிஞ்சிச்சுன்னா நல்ல ஆத்மா திரும்ப நமக்கு கிடைச்சிரும் அப்படிங்கறத சொல்றாங்க. நீ சின்ன குழந்தையா இருக்கும் போதும் உன்ன ஒரு நாள் உங்க அம்மா காட்டுக்குள்ள தொலைச்சிட்டாங்க, அந்த சமயத்துல கெட்ட ஆத்மா எங்க கிட்ட குழந்தையா வந்து இருந்துச்சு, அதை தெரிஞ்சுக்கிட்டேனா அதை தீயில போட்டு எரிச்சிட்ட, எரிச்சதுக்கு அப்புறம் தான் நீ உலகத்துக்கு திரும்ப வந்த, அதனாலதான் உன் முகத்துல ஒரு சின்ன நெருப்பு தழும்புகள் இருக்கு அப்படின்னு பாட்டி சொல்ல, இது என்னோட பர்த் மார்க்னு நினைச்சேன், இதனால எத்தனை பசங்க என்ன கிண்டல் பண்ணி கேலி பண்ணிருக்காங்க தெரியுமா, அப்போ எல்லாரும் சொல்ற மாதிரி நீங்க மந்திரம் பண்றவங்களா அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்றா. நான் கெட்டதுக்காக மந்திரம் பண்றவ கிடையாது, நல்லத இந்த உலகத்துக்கு கொண்டுட்டு வரவ, நீ மத்தவங்க சொல்றத கேட்டு என்ன தப்பா பேசாத, இப்போ உங்க அம்மா முழுசா ஒரு பேயா மாறி இருக்கா, உங்க அம்மாவே கிடையாது, இப்போ திரும்ப உங்க அம்மா உனக்கு கிடைக்கணும்னா வீட்டுல உங்க அம்மா ரூபத்துல இருக்க இவளுக்கு நம்ம ஒரு சடங்கு பண்ணணும், பண்ணதுக்கு அப்புறம் தான் உன்னோட ஒரிஜினல் அம்மா கிடைப்பாங்க, அதுக்கு நீ கோஆபரேட் பண்ணணும், என்ன முழுசா நம்பணும் அப்படின்னு இந்த பாட்டிமா சொல்றாங்க. அதை கேட்டு நம்ம ஹீரோயின், சரி நான் நம்புறேன், அம்மாவை பார்க்க போலாமான்ட்டு மாடிக்கு ரெண்டு பேரும் ஏறி போறாங்க. படிக்கட்டு ஏறி போன உடனே, இங்க பாருமா நீ என்ன முழுசா நம்புறன்னு சொன்னாதான் நான் கதவை திறப்பேன் பாட்டிமா சொல்ல, சரி பாட்டிமா நான் நம்புறேன் அப்படின்னு இந்த பொண்ணு சொல்றா. அதை கேட்டு அந்த பாட்டிமா கதவை திறக்கிறாங்க. கதவை திறந்து பார்த்தா அவங்க அம்மாவோட ரெண்டு கைகளையும் கட்டி வாயில துணிய வச்சு அடைச்சிருக்காங்க இந்த பாட்டிமா. அதை பார்த்த உடனே இவளால தாங்க முடியல, ரூமுக்குள்ள போயிட்டு கதவை சாத்திட்டு, என்ன பாட்டி நீங்க லூசா, எங்க அம்மாவை இப்படி கைகள்லாம் கட்டி போட்டு சித்திரவதை படுத்துறதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வருது அப்படின்னு அந்த பாட்டிமா சொல்றத கேட்காம அவங்க அம்மாவோட கைகளை அவுத்து விட்டுறா. ஒரு கையை தாங்க அவுப்பா, திடீர்னு அவுத்து விட்டுட்டு ஆப்போசிட்ல இருக்க கண்ணாடியை பாக்குறா. அப்பதான் அவளுக்கு தெரியுது அங்க இருக்கிறது அவங்க அம்மாவே கிடையாது, ஒரு சாத்தான் அங்க உட்காந்துட்டு இருக்கு. என்ன பண்றதுன்னே தெரியல, மெதுவா அப்படி பின்னாடி நவுந்து போறா. டக்குன்னு அந்த அம்மா ரூபத்துல இருக்க பேய் இன்னொரு கைகளையும் அவுத்துட்டு அப்படியே பொறுமையா எழுந்து வெளியில வருது. கதவை தர அப்படின்னு தான் பொண்ணுகிட்ட உத்தரவு போட்டு அவ கதவை திறக்கிறா. வெளியில வந்தோன்னு உங்க பாட்டிக்கு கொஞ்சம் மனநிலை சரியில்லாம போயிடுச்சு, நான் உங்ககிட்ட தனியா பேசுறேன் அப்படின்னு அந்த பொண்ணை மட்டும் வெளியில தள்ளிட்டு கதவை சாத்திடுது. இப்ப பாட்டிமா உங்க அம்மா புடியில, அதான் அந்த சாத்தான் புடியில மாட்டிக்கிட்டாங்க, என்னாச்சு ஏதாச்சுன்னே தெரியல, பயங்கர சத்தம் கேக்குது. அடுத்த சீன்ல பார்த்தா அந்த பாட்டிமா சேர்ல செத்து போன நிலைமையில உட்காந்துட்டு இருக்காங்க. இதை பார்த்தோன்னா அவளுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அந்த சமயத்துல அம்மா ரூபத்துல இருக்க அந்த பேய் இவ்வளவு நோக்கி நெருங்க காட் கிரேஸ் கதவு வாசல் தட்டப்படுது. வெளியில பார்த்தா இவளோட ஃப்ரெண்ட் சூசன் நின்னுட்டு இருக்கா. சூசனை பார்த்தாவ நடந்த விஷயம் எதுவுமே சொல்லாம சூசனுக்கு எல்லாமே புரியுது. வா அங்க இருந்து தப்பிச்சு ஓடிடலாம் அப்படின்னு சொன்னோட ரெண்டு பேரும் அங்க இருந்து தப்பிச்சு ஓடுறாங்க. இவளை துரத்தி பிடிக்கணும்னு நினைச்ச அவங்க அம்மா இவளை பிடிக்க முடியல, அப்படியே வீட்டுக்குள்ள போயிடுறா. இந்த பக்கம் ஹீரோயினும் சூசன் வீட்டுக்கு போயிடுறாங்க. அங்க நடந்த விஷயத்த ஒண்ணு விடாம சூசன் கிட்ட சொல்றா. ஆல்ரெடி உங்க பாட்டி தான் சொல்லிருக்காங்க இல்லையா, சம்ஹைன் அப்படிங்கிற சடங்க பண்ணா இங்க இருக்க ஆத்மா இந்த கொடூர பே ஆத்மா போய் உங்க அம்மா திரும்ப ரிட்டர்ன் வருவாங்க, அதுக்கான ஏற்பாடு பண்ணலாம். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு ஹாலோவின்ங்கிறதுனால நிறைய கேம்ப் ஃபயர் எல்லாம் ஏத்துவாங்க, நம்ம அந்த சடங்க பண்ணா யாருக்கும் எந்த டவுட்டும் வராது அப்படின்னு ஒரு சின்ன பிளானையும் போடுறாங்க. அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல வீட்டுல ஹீரோயினோட அம்மா குளிச்சிட்டு இருக்கா. அப்போ தலையில இருக்க முடியெல்லாம் உதிருது, அது மட்டும் இல்லங்க அவ உடம்புல இருந்து பொல பொலன்னு ரத்தமா கொட்டுது. அங்க கட் பண்ணி அடுத்த சீன் இன்னைக்கு நைட் வந்துருது, ஹாலோவினுக்கான திருவிழாக்கள் எல்லாம் நடந்துட்டு இருக்கு, ஊர்ல ஹாலோவின் ஊர்வலங்கள்லாம் போயிட்டு இருக்கு. அந்த சமயத்துல இவங்க அம்மா எரி புடிச்ச மாதிரி ஓடி வந்துட்டு இருக்கா. யார தேடுற, என்ன தானே தேடுற அப்படின்னு ஹீரோயின் முன்னாடி வந்து நிக்கிறா. முடிஞ்சா என்ன புடி பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு இடத்துல நின்னு பேசிட்டு இருப்பாங்க ஒரு சந்து கிட்ட. அங்க ஒரு கார்பேஜ் மாதிரி இருக்கும், எப்பவுமே அந்த கார்பேஜ் மேல ஏறி காம்பவுண்ட் மேல ஏறி அடுத்த பக்கம் குதிச்சு இவங்க ஸ்மோக் பண்றது ஏதாவது வேலை பண்றது இது மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துக்கு சூசன் ஒரு தடவை இவ்வளவு கூட்டிட்டு போயிருப்பா இல்லைங்களா, அதே மாதிரி இவ அந்த கார்பேஜ் மேல ஏறி செவ்வறு ஏறி அந்த பக்கம் குதிச்சிடறா. உங்க அம்மாவும் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இல்லையா. பார்த்தா அம்மா ரூபத்திலே இல்ல, கொடூரமான ஒரு ஆத்மா ரூபத்துல இருக்கு, அது அப்படியே இவளா துரத்திக்கிட்டு வருது. இவளும் ஓடுறா. அவங்க ஆல்ரெடி செட் பண்ணி வச்சிருந்த ஒரு கேம்ப் ஃபயர் பண்ற மாதிரி, அதாவது இந்த சம்ஹைன் சடங்கு பண்ற மாதிரி கட்டைகள் எல்லாம் கோபுர வடிவத்துல அடுக்கி வச்சிருக்காங்க. அந்த இடத்துக்கு ஹீரோயின் போக
அவளோட போராத காலம் மத்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அதாவது ஸ்கூல்மேட்ஸ் எல்லாம் அவளை சூழ்ந்துக்கிறாங்க. தெரியும்டி நீனு சூசனும் ஏதோ ஒரு வேலை பண்ண போறீங்கன்னு நல்லாவே தெரியும். இங்க எதுக்கு புதுசா ஒரு கேம்ப் ஃபயர் செட் பண்ணி வச்சிருக்கீங்க? ஒன்ன இந்த இடத்துல போட்டு எரிச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு ஒருத்தி முன்னுக்கு வந்து, என் ஃப்ரெண்ட ஏன் கிட்டேந்து பிரிப்பியா? அவ என்ன விட்டுட்டு உன் கூட சுத்திட்டு இருக்கா. இதுக்கான தண்டனை என்ன தெரியுமா? ஒன்ன இந்த கேம்ப் ஃபயர்ல போட்டு எரிக்கிறது தான் அப்படின்ட்டு அந்த கேம்ப் ஃபயர் அடிக்க வச்சிருக்காங்க இல்லையா, அதுக்குள்ள ஹீரோயினை போட்டுறாங்க. வெளியில அவளை எரிக்கிறதுக்காக பெட்ரோல் எல்லாம் ஊத்திட்டு இருக்காங்க. அவ கையில சின்ன கேஸ் சிலிண்டரும் லைட்டரும் வச்சுட்டு இவளை கொளுத்துறதுக்கு முன் வர, அந்த சமயத்துல பார்த்தா இவங்க அம்மா பேய் ரூபத்துல இவளை துரத்திட்டு வந்தா இல்லைங்களா. அவ வந்து பின்னாடி நிக்க அதை பார்த்த எல்லாரும் அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுறாங்க. அந்த பசங்க அந்த இடத்த விட்டு ஓடி போனதுக்கு அப்புறம் அந்த பேய் ரூபத்துல இருக்க அம்மா நேரா இந்த கேம்ப் ஃபயர் கிட்ட வருது. என்னம்மா உள்ள மாட்டிக்கிட்டியா? உனக்காக தான் நான் இருக்கேன். உனக்காக யார் இருக்கா சொல்லு? யாருமே கிடையாது. உலகத்துல நான் மட்டும்தான் உனக்காக இருக்கேன் அப்படின்னு உருகி உருகி பேச உள்ளயும் அந்த பேய் நுழைஞ்சிருது. இவ அம்மா ரூபத்துல இருக்கிறவ அம்மா மாதிரியே பேசணும்னு உருகி அவளை கட்டி பிடிச்சுக்கிறா. அம்மா தான் இப்படி மாறிட்டாங்க அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் தான் ஒரு சாஃப்ட் நேச்சர் ஆச்சே அப்படியே அவங்க அம்மாவை கட்டி தழுவி அப்படியே அழுதுட்டு இருக்கும் போது அந்த செகண்ட் நல்ல வேலையா சூசன் வந்துடுறா. நீ கட்டி பிடிச்சிருக்கிறது உங்க அம்மா கிடையாது, அது ஒரு கொடூரமான ஆத்மா. இதுதான் தக்க சமயம். உங்க பாட்டி சொன்ன மாதிரி சடங்க நீ செய், அதுக்கான நேரம் வந்துருச்சு, கன்ஃபியூஸ் பண்ணிக்காத அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் சிலிண்டரையும் லைட்டரையும் உள்ள தூக்கி போடுறா. அதை எடுத்து நம்ம ஹீரோயின் நீ அம்மாவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த லைட்டரை யூஸ் பண்ணி அந்த கேஸ் ஸ்ப்ரே பண்றா. ஸ்ப்ரே பண்ண அதே நொடி அவங்க அம்மா ரூபத்துல இருக்க பேய் கொழுந்து விட்டு எரியுதுங்க. அதை பார்த்துட்டு அதே இடத்துல அப்படியே நின்றுட்டு இருக்கா. அவளுக்குதான் சாஃப்ட் நேச்சர் ஆச்சு. அதை பார்த்தோன்னே அவளோட ஃப்ரெண்ட் சூசன் டக்குன்னு அங்க இருக்க கேப் வழியா அவளை வெளியில புடிச்சு இழுத்துறா. வெளியில இழுத்தவ அவங்க அம்மா உள்ள எரிஞ்சிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அம்மா அம்மான்னு ஃபீல் பண்ணி அழுவா. அதே சமயத்துல நீ வரி பண்ணாத, இறந்து போனது உங்க அம்மா கிடையாது அப்படின்னு சொல்ல அடுத்த நொடி போலீஸ் அதெல்லாம் இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க. ஏன்னா இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தாங்க இல்லையா அவங்க அம்மாவை போட்டு இவ தீயில எரிச்சிட்டா அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்டையும் கொடுத்துறாங்க. அந்த போலீஸ் அந்த இடத்துல எந்த ஒரு டெட் பாடியும் இல்லங்கறத தெரிஞ்சுக்கிட்டு கிராஸ் அப்படின்ட்டு ரோப்பை மட்டும் கட்டி வச்சுட்டு போயிருவாங்க. அடுத்த சீன்ல வீட்டுல காட்டுறாங்க, அவங்க மாமா உடம்பு சரியாகி வீட்டுக்கு வந்துடுறாரு. அதே மாதிரி பேய்கள் உலகத்துக்கு போன அவங்க அம்மாவும் திரும்பி வந்துடுறாங்க. அதை பார்த்தோன்னே இவளுக்கு பயங்கரமான சந்தோஷம். திரும்பி வந்தா அம்மாவை அணைச்சுக்கிறா. அவ ரூம்ல ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கா. அந்த சமயத்துல அவங்க அம்மா என்னமா பண்ற அப்படின்னு வந்து கேட்டோன்னு, இது உங்களுக்கான பாதுகாப்பு வளையம் அப்படின்னு ஒரு பந்த இந்த செடியில அவங்க பாட்டி பண்ணுவாங்களே அதே மாதிரி பண்ணி அவங்க அம்மா கிட்ட கொடுக்கறா. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா அவங்க பாட்டிக்கு இருந்த அந்த மந்திர சக்தி இவளுக்கு வந்துருச்சு. இதுக்கப்புறம் இவங்க சந்தோஷமா வாழ போறாங்க அப்படிங்கறத காட்டி இந்த படத்தையும் முடிச்சிருக்காங்க. எப்படி இருந்துச்சு இந்த படம்? ரொம்ப வித்தியாசமா பயங்கரமான ஹாரர் த்ரில்லரோட ஒரு ஹாப்பி எண்டிங்கையும் கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் தமிழ் வோக்கல் கேண்டி. ஐ அம் மீனு. தேங்க்யூ ஃபார் யுவர் வேல்யூபிள் டைம் அண்ட் சப்போர்ட்.